சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் பெண் சோப்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பெண் நீதிபதிகளுக்கான சோப்தாராக செயல்படுவார். அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகரான பெண்கள் கால்பதித்து வருகின்றனர். நீதித்துறையிலும் பல்வேறு பணியிடங்களில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரிந்து வருகின்றனர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களது சேம்பரில் இருந்து நீதிமன்ற அறைக்கு செல்லும் போது அவர்களுக்கு முன்பாக சோப்தார் எனப்படும் உதவியாளர்கள் வெள்ளை நிற சீருடை மற்றும் சிவப்பு நிற தலைப்பாகை அணிந்து மரியாதை நிமித்தமாகவும் நீதிபதிகளின் வருகையை உணர்த்தும் விதமாகவும் செங்கோலி ஏந்தியபடி சமிக்கை கொடுத்து கொண்டே செல்வர். அத்துடன் நீதிபதிகளுக்கு தேவையான சட்ட புத்தகங்கள், வழக்கு தொடர்பான கோப்புகளை எடுத்து தருவதும் என நீதிபதிகளின் அன்றாட பணிகளுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக இருந்த 40 சோப்தார் பணியிடங்கள் மற்றும் 310 அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு உயர்நீதிமன்ற தேர்வுக்குழு மூலமாக எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்ற விண்ணப்பதாரர்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள பெண் நீதிபதிகளுக்கு பெண் சோப்தார்களை நியமிக்கும் வகையில் 20 பெண் சோப்தார்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் உயர்நீதிமன்ற வரலாற்றில் முதல் பெண் சோப்தாராக திலானி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் என் மஞ்சுளாவின் சேம்பரில் பணியாற்றி வருகிறார். இவரை தொடர்ந்து இன்னும் பல பெண் சோப்தார்கள் நியமிக்கப்பட உள்ளனர். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 50 மேற்பட்ட ஆண் சோப்தார்கள் பணி புரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது.